அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்னைக்கு பச்சை பயிர் வேக வச்ச பச்சை பயிர் பார்த்து வேக வச்ச பச்சை பயிர் உருளைக்கிழங்கு பாயில் உருளைக்கிழங்கு இது ரெண்டும் இது இருக்கட்டும். நம்ம ரெண்டு ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது இருக்கட்டும், அப்புறமா பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த பச்சை பயிர் இருக்குப்பா. இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம துருவிக்கலாம். இது உருளைக்கிழங்கு துருவிட்டோம். இதில் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை துருவிக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். மிளகாய் பொடி, மஞ்சப்பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இது கரம் மசாலா, தனியா பொடி கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம்ப்பா, வாசனையாக இருக்கும். மல்லிப்பொடி தான் சேர்க்குறோம், ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இதில் வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம், அப்படியே நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதை நம்ம பிசைஞ்சிட்டோம். இதில் கார்ன்ஃப்ளவர் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து அதையும் பிசைஞ்சிக்கலாம். நம்ம தண்ணியை சேர்க்கலப்பா, உருளைக்கிழங்குல இருந்த தண்ணி, பச்சை பயிரில் இந்த தண்ணி அதுவே சரியாக வந்துச்சு. பச்சை பயிரில் வந்து வேக வச்சு நல்லா தண்ணி எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம இதே கட்லட் மாதிரி செஞ்சுக்கலாம்ப்பா. நம்ம கார்ன்ஃப்ளவர் கூட போட்டு பிசைஞ்சிக்கிட்டோம். நம்ம வேணுன்ற ஷேப்பில் நம்ம கட்லட் செஞ்சுக்கலாம். நம்ம எண்ணெய் கொண்டு சேர்த்துக்கலாம். இது மேலே ஒரு பக்கம் பொன்னிறம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ ரெண்டு பக்கமும் பொன்னிறம் ஆனாவே போதும். நம்ம ரெண்டு பொருளும் வேக வச்சு தான் வச்சுருக்கோம். எடுத்துடலாங்க. நம்ம ரெடி ஆகிடுச்சு, நம்ம கட்லட் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் இது எடுத்துட்டு நம்ம போட்டோ எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெய் போட்டு தான் வறுத்தோம். எண்ணெய் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டு வறுத்துக்கோங்க. நம்ம தட்டில் எல்லாமே ரெடி பண்ணிட்டோங்க. இதில் வந்து கிரீன் சில்லி சாஸ் வச்சுருக்கேன். இது கூட நம்ம இதை முடிஞ்சிச்சு. இன்னொரு ரெசிபி பார்க்கலாம். இன்னொரு ரெசிபி இது என்ன செய்கிறோன்றது பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், அப்படியே கிரைண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கிரைண்ட் பண்ணி வந்துட்டோம். தண்ணி ஊற்றாமல் தான் பண்ணேன். இருக்கட்டும். நம்ம இந்த உருளைக்கிழங்கு வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம துருவிக்கலாம். இந்த பாயில் உருளைக்கிழங்கு தான் இதுவும், நம்ம துருவிக்கலாம். உருளைக்கிழங்கு துருவிக்கிட்டோம்மா, நம்ம இதுவும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஒரு பவுல் பச்சை பயிர் சேர்த்தோம் இல்லையா, அதுக்கு அரை பவுல் வெல்லம் சேர்த்துக்கலாம். அதில் பாதி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி வந்து பச்சை பயிர் வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணி இது வேஸ்ட் ஆக்கக்கூடாது. இருந்தாலும் நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். நல்லா கரையட்டும். இது கரைஞ்சிச்சுங்க. இது கம்மி பதம்லாம் தேவையில்லை, ஜஸ்ட்டு கரைஞ்சால் போதும். கரைஞ்சிச்சு. இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு திரும்ப அதே கடையில் நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் அப்படியே ஒரு ஸ்பூன், ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. அப்புறமா நம்ம அதை கிரைண்ட் பண்ணி வச்சோம் இல்லையா, துருவி வச்சோம், இது சேர்த்துக்கலாம். இதில் லோ ஃப்ளேம் வச்சேன், நீங்கள் இதை சரி பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு ஸ்டஃபிங்கை தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். நல்லா இந்த தண்ணியெல்லாம் சுண்டு வரட்டும். பாருங்கள், தண்ணியெல்லாம் சுண்டிச்சு. இதை நம்ம இறக்கிடலாம். இது ஆறட்டும் நல்லா. பாருங்கள், இது ஆறிச்சு. நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் கோதுமை மாவு ஒரு பவுல் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து சோடா மாவு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ஒரு ரெண்டு செடிக்காய் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா நல்லாயிருக்கும். வந்து கரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்று திக்கான பதத்துக்கு கரைச்சிக்கலாம். நல்லா
இந்த மாதிரி கட்டிங் எல்லாமே கரைச்சுக்கலாங்க இந்த இனிப்புக்காக கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கலாம் இதுக்கு நம்ம ஸ்டெப்பிங் வச்சு இனிப்பு போண்டா தான் செய்ய போகிறோம் நல்லா இந்த மாதிரி பதத்துக்கு கரைச்சிக்கலாம் நம்ம போண்டா பதத்துக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி தொட்டு இந்த உருண்டையாக பண்ணிக்கலாம் இதில் விட்டு எடுத்து எண்ணெயில் சேர்த்துடலாம் இது பொன்னரம் ஆயிடுச்சுங்க எடுத்துடலாம் நம்ம எண்ணெய் போண்டாவும் சுட்டு எடுத்துட்டோம் இந்த மிக்சர் தான் அழகாக வரல நம்ம மாவை எடுத்து போகிறதுனால கையால் எடுத்து போகிறதுனால நமக்கு ஷேப் வரல ஒரு பவுலில் எவ்வளோ போண்டா வந்திருக்கு பாருங்கள் ஒரு பவுல் பச்சை பயிரும் ஒரு பவுல் நம்ம மாவு எடுத்தோம் கோதுமை மாவு எவ்வளோ போண்டா வந்திருக்கு பாருங்கள் சூடாக இருக்குது இந்த உள்ள ஸ்டஃபிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா சாஃப்டாக மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக நல்லா சாப்பிட்றதுக்கு பசங்கள் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சா வந்து ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க டேஸ்டியாக கூட இருக்கும் ஹெல்த்தியாக கூட இருக்கும் நீங்கள் இந்த ஸ்டஃபிங்கில் கலர் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கலை ஸ்டஃபிங்கில் க்ரீனு இல்லை ஆரஞ்சு கலர் ஏதாவது சேர்த்துருந்தா சேர்க்குறதுனா சேர்த்துக்கோங்க பசங்கள் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நல்லா சாப்பிடுவாங்க நமக்கு ரெண்டு விதமான ரசிக்கு தாங்க செஞ்சோம் இது கட்லட் கூட செஞ்சேன் முதல்ல அப்புறமும் போண்டா செஞ்சேன் நிறைய பேர் பார்க்குறீங்க ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா